ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி சாப்டர்லேருந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் அல்ட்ராசோனிக் டிஸ்பர்ஷன் மூலமாக ஒரு கொலாய்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொலாய்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுற டிஸ்பர்ஷன் மெத்தட்ஸை தான் ஒன் பை ஒன் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோவில் தேர்ட் மெத்தடான அல்ட்ராசோனிக் டிஸ்பர்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே யாரை யூஸ் பண்ணி இந்த பிக்கர் பார்ட்டிகிள்ஸை கொலாய்டல் பார்ட்டிகல் சைஸ்க்கு பிரேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸிங் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். அது எப்படி தெரியும், அந்த டைட்டில்லே இருக்கு இல்லையா. அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்னா யாரு அப்படின்னா, தீஸ் ஆர் சவுண்ட் வேவ்ஸ் ஆஃப் ஹை ஃப்ரீக்வன்சி, அதாவது 20 கிலோஹெர்ட்ஸ்க்கு மேலே ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய வேவ்ஸை தான் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கோர்ஸ் சஸ்பென்ஷனை, அதாவது லார்ஜர் பார்ட்டிகிள்ஸை இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸை அந்த சொல்யூஷனில், அதாவது லார்ஜர் பார்ட்டிகிள்ஸ் இருக்கிற சொல்யூஷனில் பாஸ் பண்ண போகிறோம். அப்போது அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் லார்ஜர் பார்ட்டிகிள்ஸை பிரேக் டவுன் பண்ணி கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிடும். இந்த பிரின்சிப்பிளை யூஸ் பண்ணி க்ளாஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் மெர்க்குரி சாலை, மெர்க்குரி கொலாய்டை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அதுக்கான டயக்ராம் தான் இது. இந்த டயக்ராமை பாருங்க, இது ஒரு ஜெனரேட்டர். இது என்ன பண்ணும், வைப்ரேட் பண்ணும். ஸோ நிறைய வைப்ரேஷன்ஸை அனுப்பும். இந்த ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, இது வந்து ஆயில். ஸோ இந்த வைப்ரேஷன் ஆயிலுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். தென் ஆயில் டு இங்கே பாருங்க, இந்த மாதிரி மேர்க்குரி, மேர்க்குரி இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா, வாட்டர் மாதிரி இருக்காது பாருங்க, அப்வர்ட் மெனிஸ்கஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் மேர்க்குரி இருக்கும். ஸோ மேர்க்குரிக்கு இந்த வைப்ரேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் இந்த மேர்க்குரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயிலுக்குள்ள ஒரு கண்டெய்னரில் வாட்டருக்குள்ள மேர்க்குரி இருக்கு. ஸோ இந்த வைப்ரேட்டர் என்ன பண்ணுது, அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன்ஸை ஆயிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஆயில் என்ன பண்ணுது, வாட்டரில் இருக்கிற மேர்க்குரிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்போ மேர்க்குரி பிக்கர் பார்ட்டிக்கலாக இருக்கிறது. தே ஆர் ப்ரோக்கன் டவுன் பை த சஃபிஷியன்ட்லி ஹை ஃப்ரீக்வன்சி அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் விச் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை திஸ் குவார்ட்ஸ் ஜென்ரேட்டர். ஓகே, ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் மாதிரி எழுதியிருக்கேன் பாருங்கள். ஜெனரேட்டர் ப்ரொடியூசஸ் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன். தீஸ் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு த ஸ்ப்ரெட் இன்டு த ஆயில். ஓகே, அதுக்கப்புறம் ஆயிலிருந்து தீஸ் வைப்ரேஷன்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு த வெஸல், இந்த வெஸல் கண்டெய்னிங் மர்க்குரி இன் வாட்டர். ஸோ மர்க்குரி bigger particles are broken down into colloidal dimensions. So mercury sol or mercury colloid will be formed.